அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பிரபஞ்சம் தோன்றிய போது முதலில் தோன்றியது மண். பிக்பாங் எனப்படும் இந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த போது முதலில் அதிலிருந்து பிரிந்து வந்தது மண். அந்த மண்ணானது தான் இருக்கும் இடத்தில் தன்னுடைய முயற்சி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய முடியாத நிலையில் இருந்தது. மண் என்பது தான் எங்கே இருக்கிறோமோ அங்கேயே என்ன இருக்கிறதோ அதை அனுபவிப்பது அல்லது அதை மட்டும் பயன்படுத்துவது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சக்கரங்களுடைய வரிசையில் இரண்டாவதாக இருப்பது சுவாதிஷ்டானம் என்று அழைக்கப்படக்கூடிய சக்கரம். ஸ்வயம் அதிஷ்டானம் என்பதுதான் சுவாதிஷ்டானம். ஸ்வயம் என்றால் தான் என்ற, சுயம் என்ற அகங்காரம் பிரதிபலிக்கப்படும் இடம். சுவாதி என்றால் ஓரிடத்தில் நிரந்தரமாக தங்காதது என்று பொருள். அதிஷ்டானம் என்றால் அதன் தளம் என்று பொருள். சுவாதிஷ்டானம் என்றால் நிரந்தரமாக ஓரிடத்தில் தங்கியிருக்காத ஒன்று இருக்கும் இடம் என்று பொருள். நிரந்தரமாக தங்கியிருக்காத ஒன்று எங்கே தங்கியிருக்க முடியும் அல்லது எங்கே இருக்க முடியுமோ அந்த இடத்தை சுவாதிஷ்டானம் என்று அழைக்கிறார். மண்ணானது அகங்காரத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. அகங்காரத்தினுடைய பிறப்பிடமாக மண் இருந்தாலும் மண் தன்னைத்தானே அனுபவிக்க முடியாது. தன்னுடைய சுவையை மண்ணானது தானே காண முடியாது. அதற்கு இன்னொன்று தேவைப்படுகிறது. இப்போது நீங்கள் உங்களை பார்க்கணுன்னா உங்கள் முன்னாடி கண்ணாடி வேணும். இப்போ நீங்கள் மட்டும் இருக்கீங்க, முன்னாடி ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியாது அல்லது உணர முடியாது. அதே போல் இந்த மண்ணானது தன்னை உணர்வதற்கு, தன்னை சுவைப்பதற்கு, தன்னை காண்பதற்கு இன்னொன்றினுடைய உதவி தேவைப்படுகிறது. அதேபோல் இந்த மூலாதார சக்கரமானது இயங்குகிறது, அதற்குள் இந்த சக்தியானது மறைந்திருக்கிறது என்பதற்கு, என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு சக்கரத்தினுடைய உதவி தேவைப்படுகிறது. அந்த இரண்டாவது சக்கரத்தினுடைய பெயர் தான் சுவாதிஷ்டானம் என்பது. மூலாதாரத்தை புரிந்து கொள்ள மூலாதாரமானது மேலேறி இன்னொரு சக்கரத்தோடு இணையும் போது தான் இந்த மூலாதாரமானது எப்படிப்பட்ட தன்மை கொண்டது என்பதை வெளிப்படுத்த முடிகிறது. மூலாதாரம் என்பது தன்மை என்றால் சுவாதிஷ்டானம் என்பது அந்த தன்மையை வெளிப்படுத்தும் திறன். அகங்காரமானது மூலாதாரத்தில் ஜனிக்கிறது என்றால் அந்த அகங்காரத்தை அலங்கரிப்பது சுவாதிஷ்டானம். அதற்கு பூ போட்டெல்லாம் வச்சு மேக்கப்பெல்லாம் பண்ணி அழகுபடுத்தும் இடம்தான் அகங்காரத்தை அழகுபடுத்தும் இடம்தான் சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டான சக்கரம் அதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிரந்தரமாக ஓரிடத்தில் தங்காதது, தங்காதது தங்கி இருக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நிரந்தரமான தங்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் ஓரிடத்தில் தங்கி இருக்காது. நீர் நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருக்காது. அப்படி இந்த நிரந்தரமாக தங்கி இருக்காத இந்த நீரானது நீரினுடைய தன்மையை குறிப்பதற்காக அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை நாம் குறிக்கிறோம். இந்த அந்த பகுதியில், அந்த சுவாதிஷ்டான பகுதியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நீர் சார்ந்த இயக்கங்கள் முழுவதும் அங்கே தான் நடக்கும். இந்த நீரினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா சுவை. இந்த நீரானது மண்ணோடு சேரும்போது தான் சுவை உருவாகுது. இந்த உலகத்தில் நீங்கள் சுவைக்கிற எல்லாமே நீர் தான். நீர் இல்லைன்னா உங்களுக்கு எந்த சுவையுமே இல்லை.
அப்போ நீங்கள் சுவைக்கிறது, இந்த சுவையானது எப்படி தோன்றுகிறது என்றால் மண்ணோடு கலக்கும்போது சுவை தோன்றுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சுவைக்கிற எல்லாமே மண்ணும் நீரும் சேர்ந்தது. நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி அது மண்ணும் நீரும் சேர்ந்தது தான். அந்த மண்ணும் நீரும் சேர்ந்தது தான் உங்களுக்கு சுவையை உருவாக்குகிறது. எனவே இந்த பகுதி சுவை அறியும் பகுதியாக கருதப்படுகிறது. இது உணவினுடைய சுவை மட்டும் பார்க்கறதில்லை, இது எல்லா விதமான சுவையையும் தேடும் இந்த சக்கரம். இன்னும் சொல்லப்போனால் எங்கெல்லாம் சுவை இருக்கிறதோ அந்த சுவை மீது நாட்டம் கொண்டு, வேட்கை கொண்டு, விருப்பம் கொண்டு இருக்கக்கூடிய தன்மை தான் இந்த இரண்டாவது சக்கரம். இந்த இதில் என்னெல்லாம் சுவை இருக்கும் வாழ்க்கையில்? உணவு ஒரு சுவை, பிறகு உடல் இன்பம் இன்னொரு சுவை. இது பார்த்தீங்கன்னா இந்த உடல் இன்பம் ஏற்படுவதற்கும் நீர் தான் காரணமாக இருக்கும். உங்களுடைய உடல் இன்பத்திற்கும் உங்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய உடலினுடைய இன்பம் உங்களுக்கு அளிக்கப்படுவதே நீரால் தான். நீர் இல்லைன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த இன்பங்கள் எதுவுமே ஏற்படாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்டீங்கன்னா வாயில் நீர் இல்லைன்னா அதை நீங்கள் சுவைக்கவே முடியாது. அதே போல் எங்கெல்லாம் இந்த நீர் இருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுவையை தேடி அலையும் இயல்பு கொண்டது தான் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இயங்கப்பெற்றால் நிகழும் நிலை. மூலாதாரத்திலிருந்து இரண்டாவது சக்கரம், இந்த இரண்டு சக்கரமே ஒரு மாட்டு வண்டியினுடைய இரண்டு சக்கரங்களைப் போல. இந்த ஒரு சக்கரம் இருந்ததுன்னா அந்த வண்டி குடை சாஞ்சிருக்கும், நகராது. இரண்டு சக்கரங்கள் இருந்தால் இது நகர தொடங்குகிறது. எங்கே நகர தொடங்குகிறது? ஆசையை தேடி, இன்பத்தை தேடி, எங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறதோ, சுவை இருக்கிறதோ, அந்த சுவையை தேடி இது நகரத் தொடங்குகிறது இந்த வண்டி. இப்படி இந்த வண்டியானது இன்பத்தை தேடும் வாகனமாக மாற்றுவதற்கு காரணம் இந்த இரண்டு சக்கரங்களும் இணைவது. மூலாதாரம் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தன்னிடம் வரும் இன்பத்தை மட்டுமே அனுபவிப்பான். அவனுக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவான். அவனுக்கு என்னெல்லாம் அமைஞ்சிருக்கோ அதை மட்டும்தான் அவன் பயன்படுத்துவான். இந்த மரங்களெல்லாம் பாருங்கள், அது தேடி போய் எதையும் அடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னிடம் வரக்கூடியவற்றை பயன்படுத்தும். தன்னிடம் தண்ணீர் வந்தால் அதை பயன்படுத்தும், தன்னிடம் உரம் வந்தால் அதை பயன்படுத்தும், தேடி போய் பயன்படுத்தும். இது மூலாதாரத்தினுடைய நிலை. ஆனால் இந்த இரண்டாவது சக்கரம் என்ன செய்யும்னா, இரண்டாவது சக்கரத்தோடு இணையும் போது இந்த மூலாதாரம் எனப்படும் மண்ணானது இழக தொடங்குகிற, தண்ணி சேர்த்த உடனே இது இழக தொடங்கும், நகர தொடங்கும், சேராயிடும். இந்த சேராய் இது தேரத் தொடங்கும். இந்த சேறு இன்பத்தை தேடி நகரத் தொடங்குகிறது, அசையத் தொடங்குகிறது. எங்கெல்லாம் இன்பம் கிடைக்குமோ என்ற தேடுதலை தொடங்கும் இடம் இந்த மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் இணையும் இடம். இந்த இரண்டு சக்கரங்களும் ஒன்றை ஒன்று கலக்கும்போது, தொடர்பு கொள்ளும்போது சுவை தேடும் தன்மை தொடங்குகிறது. இப்படி இந்த சுவையானது மனிதனை ஆட்டுவிக்கும் ஒரு கருவியாக இருக்கிறது. இதை சம்ஸ்காரங்கள்னு சொல்கிறோம். சம்ஸ்காரங்கள்னால் என்னென்னா, நமக்குள் இருக்கும் ஆசையை நாம், ஆசையை பற்றி நாம் அறியாத நிலை, நமக்குள் என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறது, என்னென்ன விதமான உணர்வுகள் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் அறியாத நிலையைத்தான் நாம் சம்ஸ்காரங்கள்னு சொல்கிறோம். இந்த இரண்டு சக்கரங்களும் இணையும் போது சம்ஸ்காரங்கள் வேலை செய்ய தொடங்குகிறது. வெறும் மூலாதாரத்தில் மட்டும் சம்ஸ்காரம் விதையாக இருக்கிறது. ஒரு விதையை நீங்கள் மண்ணில் போட்டால் எப்படி சும்மா இருக்குமோ அதே போல் மூலாதாரத்தில் விதையானது மேலோட்டமாக வெறுமனே கிடைக்கிறது. அதில் சுவாதிஷ்டானம் இணையும் போது, நீர் இணையும் போது அந்த விதை முளைக்க தொடங்குகிறது. இப்போ உங்கள் சம்ஸ்காரங்கள் வேலை செய்ய தொடங்குது. நீங்கள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள தொடங்குகிறீர்கள். இந்த பொருட்களை சுவைக்கும் விஷயங்களை பொருட்களுக்காக அல்லாமல் சுவைக்காக அதை பயன்படுத்தும் தன்மை இந்த இரண்டாவது சக்கரத்தில் நிகழ்கிறது. இப்போது இந்த குழந்தைகளை பாருங்கள், பால் குடிச்சிட்ருப்பாங்க, அதனுடைய தாயினுடைய மார்பில் பால் குடிச்சிட்ருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பசி இல்லைனாலும் தொடர்ந்து அது வேணும்னு அழுதுகிட்டே இருக்கும், பால் வேணும்னு அழுதுகிட்டே இருக்கும். வயிறு முட்டை தொண்டை வரைக்கும் குடிச்சிட்டு உடனே வாந்தி எடுத்துருவாங்க. இது எதனால் அப்படின்னா, இந்த பாலுக்காக, வயிற்றுக்காக அவை அதை செய்வதில்லை, அதில் இருக்கும் சுவைக்காக அந்த மாதிரி செய்கின்றன. அப்படி செய்து வாந்தி எடுத்து விடுவது. அதே போல் இது கிடைக்காத போது, இது நிறுத்தப்பட்டால் இது என்ன செய்யும்னா, தன்னுடைய கட்டை விரலை, விரல்களை வைத்து சூப்பை தொடங்கிடும்.
விரலில் என்ன இருக்கும்? தாயினுடைய மார்பிலாவது பால் இருக்கும், சுவை இருக்கும். விரலில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த குழந்தை ஒன்றும் இல்லாததிலும் சுவையை தேடுகிறது. ஒன்றும் இல்லாத, எதுவும் இல்லாத ஒன்றில் கூட இருக்கும் சுவையை அது தேடத் தொடங்குகிறது. அதில் ஏதாவது சுவை இருக்குமா என்று விரல்களில் கூட தேடத் தொடங்குகிறது. தன்னுடைய விரல்களில் தேடத் தொடங்கும் இந்த சுவை தேடும் பயணம் அதனுடைய வாழ்வு முழுவதும் தொடர்கிறது. எனவே இந்த இரண்டு சக்கரங்கள் மட்டும் ஒரு மனிதனிடம் இருந்தால் அந்த மனிதன் இன்ப நாட்டம் உடையவனாக இருப்பான். அவனுடைய வாழ்வு முழுவதும் இன்பத்திற்கானது. எதெல்லாம் இன்பம் அளிக்குமோ அதை பற்றிய அதை நோக்கியெல்லாம் இவனுடைய பயணம் இருக்கும். அவனுடைய உறக்கத்திலும் கனவிலும் நனவிலும் இன்பம் ஒன்று தான் பிரதானமாக இருக்கும். மொத்தம் ஆறு இருக்கும். ஆறு சக்கரங்களில் முதல் இரண்டு சக்கரங்கள் தாமச குணத்தை குறிக்கின்றன. மற்ற இரண்டு சக்கரங்கள், அடுத்த இரண்டு சக்கரங்கள் ரஜோகுணமாகவும் ராஜசகுணமாகவும், பாக்கி இருக்கும் இரண்டு சக்கரங்கள் சத்துவகுணமாகவும் இருக்கின்றன. எனவே இந்த முதல் இரண்டு சக்கரங்களும் இணையும் போது தமோ குணம் உருவாகிறது. இந்த தமோ குணம் இருந்தால் இந்த மனிதன் ஆதாயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். இவனுக்கு இவன் செய்யும் செயல்களில் ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும். இங்கிருந்து ஒரு பொருளை அங்கே நகர்த்தி வச்சான்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும். இன்னும் சில பேர் பாருங்கள், வீட்டில் படுத்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரிமோட்டை கூட இவங்க போய் எடுக்க மாட்டாங்க. யாரையாவது எடுக்க சொல்கிறது, அந்த வேலையை கூட செய்கிறதில்ல. ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தால் அதை வேகத்தை குறைக்கவோ ஒரு லைட் ஆஃப் பண்ணவோ இவன் எந்திரிச்சு போய் பண்ண மாட்டான். யாராவது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். யாராவது கிராஸ் பண்ணி போனால் அவங்கள கூப்பிட்டு லைட் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறது. இப்படி சின்ன சின்ன செயல்களில் கூட ஆதாயத்தை எதிர்பார்ப்பது. தனக்கு என்ன கிடைக்கும்? தான் எழுந்து போய் அதை அந்த ரிமோட்டை போய் எடுக்கலைன்னா தன்னுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகம் கெட்டுடுது இல்லையா? இங்கிருந்து அந்த சுகத்தை கெடுத்து தானே போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எனவே அந்த சுகத்தை கெடுக்கும் எந்த செயல்களையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள். ரொம்ப சுகத்தில் ரொம்ப விழிப்புணர்வாக இருப்பாங்க. எந்த விதத்திலும் தனக்கு கிடைக்கக்கூடிய சுகம் கெட்டுவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருப்பார்கள். இவர்கள்ட்ட நம்ம ஒரு வேலை சுலபமாக வாங்கிடவே முடியாது. இவர்கள் கொஞ்சம் கல்வி அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை முழுவதும் எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால் விதண்டாவாதத்திற்காக பயன்படுத்துவார்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக அவர்கள் இதை பயன்படுத்தவே மாட்டார். கடவுள் இருக்காரா? கடவுள் இருக்கார்னா அதை நம்ம எப்படி ஒத்துக்கிறது? உண்மையிலேயே கடவுள் இருந்தாரா? ஏன் அவர் நம்ம முன்னால் வரலை? இதெல்லாம் இந்த தாமச குணம் இருக்கக்கூடிய மனிதர். ஏன்னா இவன் கடவுளை தேடி போக மாட்டான். இவன் ரிமோட்டே எடுத்து வைக்கிறது இல்லையே, இவங்க கடவுளை தேடி போகிறது. எனவே இவனுடைய கேள்விகள் தான் இதெல்லாம். கடவுள் இருந்தாருன்னா எங்கிட்ட ஆதாரத்தை காட்டுங்கம்மா. கடவுள் இருக்கும் ஆதாரத்தை நீ தான் தேட வேண்டும். ஆனால் இவன் தேட மாட்டான். இவன் என்ன பண்ணுவான்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருப்பான், அதற்கான ஆதாரம் என்ன, ஆதாரம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி எல்லோரிடமும் கேள்வி கொட்டு கொண்டிருக்கும். அது என்ன, இது என்ன என்று கேள்வி கேட்பார்களே தவிர எதையும் செய்ய மாட்டார்கள். ஆன்மீகத்தில் கூட நிறைய பேர் அப்படி தான். இந்த பயிற்சி எப்படி செய்கிறது, அந்த பயிற்சி எப்படி செய்கிறது, அந்த தத்துவம்னா என்ன, இந்த தத்துவம்னா என்ன, வாசி யோகம்னா என்ன, குண்டலி யோகம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், செய்யவே மாட்டான். அவர்கள் இந்த முதல் பிரிவில் வருகிறார்கள். இவர்கள் வெறுமனை கேட்பதோடு சரி எதையும் செய்வதில்லை. இந்த இரண்டு சக்கரங்களும் இயல்பாகவே மேலெழுந்து ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடியது. இதுக்கு பெரிய முயற்சி எதுவும் தேவையில்லை. இது இந்த ஆசையானது இந்த இரண்டாவது சக்கரத்தை முதல் சக்கரத்தோடு ரொம்ப சுலபமாக இணைச்சிடும். சில நேரம் கீழிருந்து மேலே போய் இணையும், சில பல நேரங்களில் மேலிருந்து கீழே. எப்போதுமே இந்த சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் கீழிருந்து மேலெழுவதை விட மேல் இருக்கும் ஈர்ப்பால் இது கீழிருந்து மேலே சீக்கிரம் போய் சேர்ந்துடும், ரெண்டும் இணைஞ்சிடும். ஏன்னா இரண்டுமே மந்தத்தன்மை உள்ளதாக இருப்பதால் மிக சுலபமாக இணைந்து கொள்ளும். அதனால தான் இதை தாமச குணத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த தாமச குணம் இருப்பவர்கள் விதண்டாவாதம் பேசுபவர்களாக, வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக, இவர்களுக்கு எதெல்லாம் சரியாக வரும்னா அரசியலெல்லாம் ரொம்ப சுலபமாக வரும். உங்களுக்கு வெறும் பேச்சு தானே, எதுவும் செய்ய போகிறதில்ல இல்லையா? இவர்கள் இந்த மார்க்கெட்டிங் பிரிவு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கை கொடுக்கும். அவங்க தொழிலுக்கு பேசுகிறதோடு சரி எதுவும் செய்கிறதில்லை. இந்த தன்மை உடையவர்கள் பேச்சில் மிக சாதுரியமாக இருப்பார்கள். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் ஆன்மீக சேனல்கள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா எஃப்எம் ரேடியோ மாதிரி விடாமல் பேசுவாங்க. பேச்சு, அந்த பேச்சு திறமை, அதற்கு காரணம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான்.
அவர்கள் வெறும் பேச்சோடு தான், அவர்களிடம் விஷயம் எதுவும் இருக்காது. நீங்கள் அவர்கள்ட்ட நேராக போய் சந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அங்கே என்ன மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை தெரிஞ்சிடும். அதே போல் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒரே விஷயத்தை இவங்களால் இருக்கவே முடியாது. நீர் எப்படி ஒரே இடத்தில் தங்கி கொண்டிருப்பதில்லையோ அதே போல் இவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே போவார்கள். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றுவாங்க, ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றுவாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றுவாங்க, ஒரு நண்பரை விட்டுட்டு இன்னொரு நண்பரை மாற்றுவாங்க, ஒரு மனைவி விட்டுட்டு இன்னொரு மனைவியை மாற்றுவாங்க. இப்படி எல்லாவற்றையும் மாற்றிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் அப்படி தான். அவங்க போய் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்தால் கூட கடையிலிருந்து எடுத்துகிட்டு வந்த வரைக்கும் நல்லாயிருக்கும், வந்ததுக்கப்புறம் யோசிப்பாங்க. ஒருவேளை அந்த கடையில் பார்த்து அந்த துணியும் எடுத்துருக்கலாமோ, அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற அந்த சஞ்சலம் வந்துடும் உங்களுக்கு. இவர்களுடைய அடிப்படையாக இருப்பது சஞ்சலம். நீர் என்ற தன்மையின் அடிப்படை தன்மை என்னவென்றால் சந்தேகம். இவர்கள் எப்போதும் சந்தேகம் உள்ள மனிதர்களாக இருப்பார்கள். எதை தொட்டாலும் சந்தேகம், எதை பார்த்தாலும் சந்தேகம். யாரையும் நம்புறதில்லை, யாரையும் நம்ப மாட்டாங்க. தன்னுடன் கூட எவ்வளவு காலம் இருந்தாலும் அவர்களை இவர்கள் நம்ப மாட்டார்கள். இந்த உலகத்தில் இவர்கள் நம்புவதற்கென்று எதுவுமே இல்லை. சுவாதிஷ்டான சக்கரம் ஒருத்தருக்கு வலுப்பெற்றிருந்தால் அது மிக தீவிரமாக மூலாதாரத்தோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருந்து மூன்றாவது சக்கரத்தோடு இணையாமல் இருந்தால், மூன்றாவது சக்கரத்தில் இணைந்திருந்தால் அதனுடைய தன்மை மாறிவிடும். ஆனால் இந்த இரண்டு சக்கரங்களும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு தொட்டுக்கொண்டு சுற்றி கொண்டிருக்குமேயானால் இதனுடைய தன்மை, இவர்களுக்கு மிக அதிகமான சந்தேகம் இருக்கும், எல்லாவற்றிலும் சந்தேகம் இருக்கும். நீங்கள் என்ன அவர்களுக்கு பதில் சொன்னாலும் விளக்கம் சொன்னாலும் அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. கடவுள் இருக்காரா? இருக்கார். எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கார்? இப்படி இந்த கேள்விகளை இவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார். எனவே கேள்வி பிறக்கும் இடம் கடவுள் என்றால் என்ன என்ற கேள்வி, அந்த சந்தேகம் பிறக்கும் இடம் சுவாதிஷ்டானம். இந்த இரண்டாவது, அதுவும் இந்த இரண்டாவது இரண்டு சக்கரங்கள் மட்டுமே இணைந்திருந்தால் அந்த கேள்வி பிறப்பதில்லை. அது மூன்றாவது சக்கரத்தோடு இணையணும், அப்போ தான் அந்த கேள்வி வரும். அந்த இந்த மூன்றாவது சக்கரத்தோடு இணையாத வரைக்கும் இந்த இரண்டு சக்கரங்களுக்கு மட்டும் இணைந்திருக்கும் போது இந்த மனிதன் சந்தேகம் மட்டுமே கொண்டிருப்பான். முழுக்க முழுக்க தன்னை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களிலிருந்தும் தனித்து தனியே இருப்பான். அவன் அந்த பொருட்களோடு இணைவதில்லை, அந்த பொருட்களை நம்புவதில்லை, அந்த பொருட்களை மதிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் அலட்சியம், அவமரியாதை செய்வது, எல்லாவற்றையும் தரம் தாழ்த்தி பேசுவது, எல்லாவற்றையும் குறைத்து மதிப்பிடுவது, எதற்கும் கீழ்ப்படியாமை என்பதெல்லாம் இதனுடைய தன்மை. இதனுடைய மூலாதாரத்தினுடைய தன்மை, அதனுடைய நிறம் தன்மை மண் என்பதால் அதனுடைய நிறம் சிவப்பு. சுவாதிஷ்டானத்தினுடைய தன்மை நீர் என்பதால் இதனுடைய நிறம் செம்மஞ்சள், ஆரஞ்சு இதனுடைய நிறம். இதனுடைய பீஜ மந்திரம் வம் அப்படிங்கிறதா இந்த பீஜ மந்திரம். இந்த வம் என்ற பீஜ மந்திரம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த நீரை அதிரச் செய்யும் தன்மை கொண்டது. லம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணை, சதையை அதிரச் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இந்த இரண்டாவது சக்கரத்திற்கு வம் என்ற இந்த மந்திரமானது நம்ம உடலுக்குள்ளே இருக்கும் நீரை அதிரச் செய்யும் தன்மை கொண்டது. இது ஆறு இதழ்கள் கொண்ட மலராக குறிப்பிடப்படுகிறது. சந்தேகம், அவமரியாதை, எதை கண்டாலும் அச்சம், எதையும் மதிக்காத தன்மை, எல்லாவற்றையும் குறைவாக மதிப்பிடுவது, எதையும் நம்பாதது, இது போன்ற இந்த தன்மைகள் எல்லாம் தான் அதனுடைய இதழ்களாக குறிப்பிடுறாங்க. ஆறு இதழ்களாக குறிப்பிடுறாங்க. இந்த மனிதர்கள் வாழும் இடத்தை நரகமாக மாற்றும் வல்லமை கொண்டவர்கள். இவர்கள் எங்கிருந்தாலும் அந்த ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா, ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா தன்னுடைய மனைவி மீது சந்தேகம் கொண்டு, பெண்ணாக இருந்தால் கணவர் மீது சந்தேகம் கொண்டு அந்த இடத்தை நரகமாக்கும் சக்தி படைத்தவர்கள். இது மூன்றாவது சக்கரத்தோடு இணையாவிட்டால் நடக்கும் நிலை. இப்படி இந்த இரண்டு சக்கரங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பெரும் செயலாற்றுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் நான் முன்பே சொன்னது போல் இந்த இரண்டு சக்கரங்களும் சர்வசாதாரணமாக தானே மேலெழக்கூடியது, இதற்காக எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களில் 90% பேர் இந்த இரண்டு சக்கரங்களை தாண்டுவதில்லை. இந்த இரண்டு சக்கரங்களை தாண்டுபவன் மட்டும்தான் யோக பாதையில் அடி எடுத்து வைக்கிறான், தொடங்குறான். நீங்கள் மனிதர்களையா எல்லாரையும் நீங்கள் பாருங்கள், இந்த தன்மை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. யாரையும் நம்பாதவர்கள், தன்னுடைய சுய நலத்திற்காகவே வாழ்பவர்கள்,
தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மற்றவங்க எப்படியோ போனால் நமக்கு என்ன, யார் ரெக்கார்டு கெட்டு போனால் எனக்கு என்னென்னு அந்த மனநிலையில் வாழ்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த சக்கரத்தினுடைய ஆதிக்கத்தில் இந்த இரண்டு சக்கரங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. இது இதுக்குள்ளே தான் இருப்பாங்க, இந்த தாமச குணத்தில் தான் இருப்பாங்க. இதை தாண்டி அந்த மூன்றாவது நிலையான அந்த மணிப்பூரகத்தோடு இணையும் வரைக்கும் இந்த தன்மை மாறாது. இவர்கள் என்ன விதமான முயற்சிகள் செய்தாலும் இந்த சக்கரத்தை விட்டு தாண்ட விரும்ப மாட்டாங்க. இப்போ நிறைய பேரை நம்ம சொல்கிறோம், நீங்கள் தியானம் கற்றுக்கலாம் இல்லையா, ஏதாவது ஒரு யோகாசனம் கற்றுக்கலாம் இல்லையா அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, எங்கெங்க நேரமே இல்லை, நானும் என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறேன், நிறைய திட்டங்கள் வச்சுருக்கேன், எனக்கு எதை செய்யவும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சரியான சாக்கு சொல்லிடுவாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. எனவே இவர்கள் இந்த சக்கரத்திலேயே நிலைத்திருப்பதை விரும்புபவர்கள். இவர்களுக்கு தான் இந்த மண் மீது அதிகமான பிடிமானம் இருக்கும். சொத்து வாங்கிறது, வீடு கட்டுறது, இங்கேயே ஒரு 1000 வருஷம் வாழ்கிற மாதிரியான திட்டங்கள் போடுறது, எல்லாம் இவங்க வேலை. இவங்களுடைய வேலையே என்னென்னா திட்டம் போடுறதான், நாளைக்கு என்ன செய்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு நான் எப்படி வாழ்கிறேன், இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எப்படி வாழ போகிறேன்னு வேலை செய்யும்போதே திட்டம் போடுவான். வேலைக்கு சேர்ந்த உடனேயே ரிட்டையர்டானது எப்படி வாழ்கிறது அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் இந்த சக்கரங்களுக்குள்ளே வருவாங்க. இந்த சக்கரத்தினுடைய இயல்பு அது. இவர்கள் வாழ்க்கை முழுவதும் திட்டமிடல் தான். நாளைக்கு என்ன செய்ய போகிறது அப்படின்னு இன்றைக்கே திட்டமிடுவாங்க. நாளைக்கு நாளானுக்கு என்ன செய்யறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இப்படியே அவர்களுடைய வாழ்வு முழுவதும் நாளையில் தான் இருக்கும். இந்த சக்கரம் என்பது நாளை என்பதற்கான ஆதாரமான சக்கரம். யாரெல்லாம் நாளையில் வாழ்கிறார்களோ, கனவுகளில் வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த சக்கரமானது மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பொருள். அதேபோல் இவர்கள் வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் நிறைவடைய மாட்டார்கள், அதை பயன்படுத்த மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது தன ஏதாவது வாழ்க்கையில் இவங்களுக்கு கிடைச்சதுன்னா இதை வச்சு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பணம் நிறைய கிடைச்சுன்னா இதெல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும் இதையே தான் சொல்லிகிட்ருப்பாங்க, செலவே பண்ண மாட்டாங்க. இந்த மனநிலை கொண்டவர்களை இந்த சக்கரமானது அமைத்து வைத்திருக்கிறது, இந்த மாதிரியான குணங்களாக அமைத்து வைத்திருக்கிறது, இந்த மாதிரியான மனிதர்களாக மாற்றிவிட்டிருக்கிறது. எனவே இவர்கள் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பேச்சு பிடிக்கும் அப்படின்னா, இந்த தன்னம்பிக்கை மிக்க பேச்சு பிடிக்கும். நாளைய உலகம் உனது கையில், நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும், இந்த பிரபஞ்சத்தை நீ உன்னுடைய காலடியின் கீழ் கொண்டு வருவாய் அப்படின்னா இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை உங்களுடைய பிடிக்கில் கொண்டு வர முடியும், நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்ய முடியும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்வது எப்படி, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை நீங்கள் பெறுவது எப்படி, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வது எப்படி அப்படிங்கிற பேச்செல்லாம் இவங்களுக்கு தான் பிடிக்கும். இந்த பேச்செல்லாமே இந்த இரண்டாவது சக்கரத்தில் இருப்பவர்களுக்கானது. யாரெல்லாம் இந்த தன்னம்பிக்கை சார்ந்த, நம்மால் முடியும், நம்மால் இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்றெல்லாம் யாரெல்லாம் திட்டமிடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த இரண்டாவது சக்கரத்தில் சுகமாக வாழ்பவர்கள். கனவு கண்டு கொண்டு இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்ற கனவில் வாழ்பவர்கள். ஆனால் அவர்களால் தங்களுடைய தலையில் நரைக்கும் இந்த நரைமுடியை கூட மாற்ற முடியாது. ஒரு முடியை கூட மாற்ற முடியாதவர்கள் இந்த உலகத்தையே மாற்றப்போவதாக கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தன்மை தான் இந்த சக்கரம் பிரதிபலிக்கிறது. எனவே இந்த சக்கரம் யாருக்கெல்லாம் மூன்றாவது சக்கரத்தோடு இணையவில்லையோ, பெரும்பாலும் இணையாது, இவர்கள் அந்த இணைவையும் விரும்ப மாட்டார்கள் என்றால் அப்படி இணையும் போது இந்த தன்மை மாறிவிடும். இந்த சுகபோகத்தை தேடும், சுவையை தேடும் தன்மை மாறிவிடும். எனவே இவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். எனவே தங்களுடைய வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கணும்னு விரும்புவாங்க. நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோமோ, இன்றைக்கி எப்படி வீடு வாசல் சொத்து சுகத்தோடு இருக்கிறோமோ, இதே போல் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க எண்ணம். இதில் சின்ன மாற்றத்தை கூட அவங்களால தாங்க முடியாது. நிறைய பேர் பாருங்கள், காலையில் எழுந்த உடனே பழைய சாப்பாடு சாப்பிடுவாங்க, பழைய சோறு சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிடுங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் பழைய சோறையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் காலையில் எழுந்த உடனே டிஃபன் தான் சாப்பிடுவோம், இட்லி தான் சாப்பிடுவோம், கடைசி வரைக்கும் அவன் இட்லி தான் கேட்பான். காலையில் ஒரு சிலர் எழுந்த உடனே காஃபி குடிக்கணும், அவன் சாகிற வரைக்கும் காஃபி குடிக்கணும்னு விரும்புவான். சின்ன ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் பால் வரலை அப்படின்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஏ, நீ வர காஃபியாவது போடுமா. அப்படி அவர்களால் அந்த சுவையை விடவே முடியாது. இப்படி தன்னை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடாது என்று நினைக்கக்கூடியது இந்த
இரண்டாவது சுவாதிஷ்டான சக்கரம். ஆனால் அதற்கு மேலிருக்கும் சக்கரங்கள் அந்த மாற்றத்தை அந்த மனிதனிடம் திணிக்கின்றன. வாழ்க்கை அந்த மனிதனை மாற்றத்துக்கு உள்ளாக்கி புரட்டி போடுகிறது. இது தொடர்ந்து எப்படி நிகழ்கிறது என்பதை அடுத்தடுத்த சக்கரங்களில் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.